இந்த வெயில் காலத்துல நிறைய நீங்க வந்து பார்க் பண்ணிக்கிறது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த வைப்பரை வந்து இப்படி தூக்கி வச்சிருப்பாங்க. ஓகே, இது எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விண்ட்ஷீல் நல்லா ஃப்ரீயா ஓப்பனா இருக்கனால இதுல இருந்து ஹீட் வந்து நல்லா இந்த சீட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாலிடா இறங்கும். ஸோ இப்போ இந்த டேஷ்போர்ட்ல நான் சொன்ன அந்த ஹீட்டிங்னால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தடுக்கிறதுக்கு தான் மார்க்கெட்ல ஒரு சில விதமான கவர்ஸ் விற்கிறாங்க. ஸோ அப்படியே இந்த ரெக்ஸின்ல இருந்து பாருங்க, எல்லாமே அப்படியே புதுசா இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. இத்தனைக்கும் கார் வந்து 1 இயரா இது வெயில்ல மட்டும்தான் நிக்குது. காருக்குள்ள உங்களுக்கு அனல் அதிகமா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இது நல்லா என்னோட ஹைட் இருக்குன்னு பாருங்க. Ladies and gentlemen, ஹலோ எவ்ரிவன், தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். இந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்துருக்க சேனல் சிம்பிளே இருப்பான், நான் உங்கள் இருப்பான். ஓகே, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு நார்மல் வீடியோ போட்டிருந்தா ஒரு கார் ரிலேட்டடான வீடியோ ஒன்று போடுவோம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ஒரு கார் ரிலேட்டட் வீடியோ தான். ஸோ இங்கே என்ன பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி அடிக்கிற இந்த வெயிலுக்கு நான் இப்போ நல்லா நிழலில் நிற்கிறேன். ஆனால் வெயில் எப்படி அடிக்குதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெயில் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. எப்படி வெயிலில் நிற்கிற பைக்கு வந்து நம்ம ஏறி போய் உட்காந்தா சீட்டு பழுத்துருதோ, அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கார்லேயும் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கியிருந்தாலும் வெயிலில் நிற்கிற காருக்குள்ளே ஏறி உட்காந்திங்கன்னா நல்ல மைக்ரோவன்குள்ளே உள்ள கை விட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹீட்டிங் தான், பயங்கர ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதனால நம்ம காரில் சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதை தடுத்துக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஆக்சசரிஸ் இருக்குது. இது நல்ல எஃபெக்டிவாக வேலை செய்யுது. இதை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். நிறைய ஃபாரின் யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி ஆல்ரெடி போட்டிருந்தாங்க. இது அந்தளவுக்கு எஃபெக்ட் கொடுக்குமா, எப்படி காரோட ஹீட் ப்ராசஸை குறையுமா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. ஸோ அமேசான் மியூசிக்கோட ஆக்சசரிஸ், இது என்ன ப்ராடக்ட்டு, இதோட விலை என்ன, இது எப்படி நம்ம காரோட ஹீட்டிங் ப்ராசஸை நமக்கு ரெடியூஸ் பண்ணுதுன்றதை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் இருக்குது, அதையும் மறக்காமல் போய் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஊர் சப்போர்ட் தான் நாங்கள் எப்போவுமே உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது. அண்ட் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த வெயில் காலத்தில் நிறைய காரில் நீங்கள் கார் வச்சுருக்கீங்க, எல்லா காரை நீங்கள் வந்து பார்க் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த வைப்பரை வந்து இப்படி தூக்கி வச்சுருப்பாங்க. ஓகே, இது எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்ட்ஷீல்டில் அதிகமான ஹீட் வந்து இறங்கும். ஓகே, ஸோ இந்த விண்ட்ஷீல்டு பாருங்கள், இப்போ கூட எனக்கு கை வைக்க முடியல, நல்லா சூடாகவே இருக்குது. இத்தனைக்கு இது மத்தியானத்தில் நிழலில் தான் நிற்கிது காரு, பட் கார் இந்த விண்ட்ஷீல்டு வந்து நல்லா சூடாக இருக்குது. இந்த வைப்பர் வந்து நம்ம இப்படி வச்சுருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஹீட்டில் இந்த ரப்பர் வந்து வீக்காக இருந்துச்சு அப்படின்னா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ரப்பர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு டேமேஜ் ஆகி இது வந்து இதோட ஒட்ட ஆரம்பிச்சிடும். அந்த ரீசனுக்காக தான் இது எப்போவுமே இப்படி தூக்கி வச்சுருவாங்க காரை வெயிலில் நிப்பாட்டும் போது, ஏன்னா அந்தளவுக்கு ஹீட் வந்து இந்த விண்ட்ஷீல்டு வந்து நமக்கு வைப்பர் வாங்க. இப்போ நம்ம காரோட இந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன்ஸ்கிரீன் போட்டிருப்போம். ஸோ இந்த பாருங்கள், இதுவும் சன்ஸ்கிரீன் போட்டிருக்கு, பட் ஸ்டில் பாடி ஹீட்டு வந்து அக்செப்ட் பண்ண தான் தெரியும். அதே மாதிரி இந்த இந்த விண்ட்ஷீல்டு நல்லா ஃப்ரீயாக ஓப்பனாக இருக்கிறனால இதுலேருந்து ஹீட் வந்து நல்லா இந்த சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடாக இறங்கும். ஸோ நீங்கள் வெளியே வெயிலில் பார்க் பண்ணிட்டு இல்லை வந்து ஏறி உட்காந்திங்க அப்படின்னா இந்த சீட் வந்து நல்லா சூடாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுவீங்க. டேஷ்போர்டு ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஹீட்டாக இருக்கும். ஏன்னா இந்த விண்ட்ஷீல்டுலேருந்து ஹீட் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து இதில் இறங்கும். ஸோ ஓகே, இது இல்லாமல் ஒரு விதமான பிளாஸ்டிக் ஸ்மெல்லும் உங்களுக்கு காரில் ஏறி உட்காந்தோன்னு நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஸ்மெல் வந்து எதனால் வருது அப்படின்னா, இது எல்லாமே ரொம்ப நேரம் அந்த ஹீட்டில் இருக்கிறதுனால இதுலேருந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிற அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் வந்து நம்ம காரில் எந்த வென்டிலேஷனும் இல்லாமல் இருக்கிறனால இதுக்குள்ளேயே அது இருக்கும். இது சில டைம் டாக்ஸிக்காக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பழைய காருங்களாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளாஸ்டிக்லாம் நல்லா மெல்ட் ஆகி ஃபேட் ஆகிருக்கும். ஸோ அதிலலாம் வந்து டாக்ஸிக் ஸ்மெல் வந்து உங்களுக்கு வரும். இப்போ இந்த டேஷ்போர்ட்லாம் நான் சொன்ன அந்த ஹீட்டிங்னால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை தடுக்கிறதுக்கு தான் மார்க்கெட்டில் ஒரு சில விதமான கவர்ஸ் விற்கிறாங்க. ஸோ அது வந்து சன் ஷேட் கவர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் வாங்கியிருக்கேன் அமேசான் பேசிக்ஸ், அமேசானோட ப்ராடக்ட்டே வாங்கியிருக்கோம். ஸோ இதோட ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுத்துட்றேன். அந்த இது நான் 250 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து நிறைய ரேட்டில் நிறைய பிராண்டில் வந்து வச்சுருக்காங்க. நிறைய கார் ஆக்சசரி ஷாப்லேயும் இது உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அங்கேயும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எப்படி இருக்குன்றது காட்டிடுறேன். இது ஒரு கவரு, இதை கொஞ்சம் எடுத்தீங்கன்னா இது நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இது ஒரு பிராண்ட் இருக்கா, இது நீங்கள் பார்க்கலாம். இது எவ்வளோ பர்ச்சு இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்க. இதுதான் வந்து சன் தீம் ரெஃப்ளெக்டிவ் ஷேட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து விற்கிறாங்க. இது நல்லா என்னோட ஹைட் இருக்குன்னு பாருங்க.
இதோட சைஸ் வேரியேஷன் சொல்லி இருக்கு, இந்த ஸ்மால் மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லி உங்க காருக்கு ஏற்ற சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். நம்ம காருக்கு வந்து மீடியம் சைஸ் வந்து வாங்கியிருக்கோம். இந்த வெப்சைட் இதோட பிரைங் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இதோட லென்த் அண்ட் ஹைட் போட்டிருப்பாங்க. உங்க காரோட லென்த் அண்ட் ஹைட்டை நீங்க அளந்துட்டு எந்த ஷீட் உங்களுக்கு கரெக்டா இருக்குமோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. பெருசா இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனா சின்னதா இருந்துச்சுன்னா உங்க காருக்கு இது வாங்கியும் வேஸ்ட் தான், அந்த ஹீட் இறங்கதான் செய்யும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஷேட் இருக்கும், ஒரு சைட் பிளாக் கலர்லயும் இன்னொரு சைடு சில்வர் கலர்லயும் இருக்கும். ஸோ வெயில பாக்குற டைரக்ஷன், அதாவது வெயில் எந்த பக்கம் இருக்கோ அந்த சைடு நமக்கு சில்வர்ல தான் இருக்கும். அதாவது இது இப்படிதான் இருக்கணும், சில்வர் வெளிப்பக்கம் வரணும், உள்பக்கம் வந்து உங்களுக்கு கருப்பு வரணும். ஓகே, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது எப்படி பிளேஸ் பண்ணுன்றது நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ நீங்க முதல்ல வெளியே விரிச்சுட்டு கார்ல இந்த மாதிரி ஏதாவது தொங்கலாம் விட்டுருந்தீங்கன்னா அதை கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பாருங்க உங்கள் விண்ட்ஷீல்டு இது என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிருச்சு, நல்லாவே பிளாக் பண்ணியிருக்கு நீங்கள் பாருங்கள். ஸோ இது ஃபுல் சைடும் உங்களுக்கு எல்லா இதுவுமே உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பிளாக் ஆகிடும். சுமார் 2 செகண்ட் வேலை தான், எடுத்து விரிச்சு இப்படி வச்சுட்டு போயிடலாம். இப்போ இது இந்த விண்ட்ஷீல்டு கவருக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காரை வந்து வெயிலில் நிப்பாட்டிட்டு போகிறோம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போகிறீங்க, காருக்கு வெயிலில் தான் பார்க்கிங் பண்ணுவோம் நம்ம அந்த மாதிரி இடத்துல, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, நம்ம எல்லா இடத்துலையும் மரம் இருக்கும் நிழல் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. நிறைய டைம் வெயிலில் பார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வெயிலில் ரொம்ப நேரம் விட்டுட்டு போக போகிறீங்க அப்படின்றப்ப இதை எடுத்து நீங்கள் விரித்து இப்படி பிளாக் பண்ணிட்டு உள்ளே போகும்போது காருக்குள்ளே இருக்க அந்த அனல் குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது குறையாதுங்க. காருக்குள்ளே இருக்க அந்த அனல் அப்படியே தான் இருக்கும். அந்த அனலை நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் சீட் வந்து ஓவர் ஹீட் ஆகிருக்காது, அதாவது வந்து உட்கார்ந்தோடனே முதுகு கூட டச் பண்ண முடியாத அளவுக்கான ஹீட் வந்து உங்கள் சீட்டில் இருக்காது. அதே மாதிரி கார் டேஷ்போர்ட்ஸ் ஆகட்டும் ஸ்டேரிங்ஸ் ஆகட்டும் இதில் எதுலேயுமே வந்து கை வைக்க முடியாத அளவுக்கான அந்த ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காது. இதோட பிளாஸ்டிக்ஸோட அந்த லைஃப்ஸும் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வரும், ஏன்னா இது வந்து ஹீட்டை டேரெக்டாக இது ரெஃப்ளெக்ட் பண்ணிடுதுன்றனால பிளாஸ்டிக் மேலே டேரெக்டாக ஹீட் படாது, சன்லைட் படாது. ஸோ அதனால உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட் மேலே இருக்க பிளாஸ்டிக்ஸ் ஆகட்டும், இல்லை நீங்கள் விட்டுருக்க இந்த ஹேங்கர்ஸ் ஆகட்டும், ஆர் உங்கள் ஸ்டேரிங், இது எதுலேயுமே உங்களுக்கு டேரெக்ட் சன்லைட் படாது. ஸோ அப்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லைஃப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும், இது அவ்வளோ சீக்கிரம் ஃபேடான மாதிரிலாம் தெரியாது. இப்போ என் கார் பாருங்கள், இது வந்து வண்டி வாங்கி 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம காரோட 1 இயர் வீடியோ எல்லாமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம், அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஓகே, இது 1 இயராக இந்த கார் வெயிலில் தாங்க நிற்கிது. எனக்கு வந்து இங்கே ஒரு ஷெட்டோ இல்லை கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் நமக்கு கிடையாது, கார் ரோட்டில் தான் நிற்கும், வெயிலில் தான் இந்த கார் நிற்கிது. ஆனாலும் நீங்கள் நம்மளோட பிளாஸ்டிக்ஸை பார்க்கலாம். இது ரிமூவ் பண்ணுறதே ரொம்ப சிம்பிள் தாங்க, நீங்கள் அப்படியே கார் வந்து இது ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 வயசுலையும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இதை எடுத்துருங்க. இது இந்த மாதிரி வெளியே இருந்துடும். இதை இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கிறது தான் ஒரு சின்ன கான்செப்ட். இப்போ இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதெல்லாம் இப்படி விட்டுருங்க. இதில் ஒரு ஹேங்கர் கொடுத்துருப்பாங்க, இதில் உங்கள் கை இப்படி உள்ளே விட்டு கரெக்டாக இந்த 2 செருத்துலையும் இப்படி வச்சுட்டு ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இதை நான் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. இந்த இது இந்த உங்கள் ரைட் ஹேண்டை இப்படி உள்பக்கமாகவும் லெஃப்ட் ஹேண்டை வெளிப்பக்கமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்விஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் இப்படி பிளான் பண்ணிடுங்க, உங்களுக்கு அழகாக இன்டாக்ட் ஆகிடும். நம்ம கார் வாங்கி 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஓகே, ஆனாலும் இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நான் வந்து டஸ்ட் இல்லாமல் வச்சுருக்கேன், அது என்னோட ரெகுலராக க்ளீன் பண்ணுறது. பட் பிளாஸ்டிக்ஸ்லாம் பாருங்கள், ஒரு புது கார் வாங்கும் போது நமக்கு என்ன குவாலிட்டியில் அது எப்படி ஃபேட் ஆகாமல் இருக்கோ அதே ரேஞ்சில் தான் வந்து எனக்கு என்டையர் பிளாஸ்டிக்ஸும் இருக்குது. இந்த ரெக்ஸின்லேருந்து பாருங்கள், எல்லாமே அப்படியே புதுசாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. இத்தனைக்கும் கார் வந்து 1 இயராக இது வெயிலில் மட்டும்தான் நிற்கிது, நமக்கு எந்த விதமான ஷேட்லையுமே இந்த கார் வந்து நிற்கிறது கிடையாது. பட் இது ஆனால் இது எந்த விதமான ஒரு டேமேஜும் உள்ள கலர் ஃபேடோடோ இது மாதிரி எதுவுமே ஆகாததுக்கு காரணம் இந்த மாதிரி விண்ட்ஷீல்டை நம்ம யூஸ் பண்ணுறதால தான். இப்போ இது வந்து நான் பார்த்தீங்கன்னா 8 மந்த்ஸாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 8 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது, சூப்பராகவே நான் ரிசல்ட்டே நல்லா கொடுக்குது. கார் ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். கார் கண்டிப்பாக ஒரு 1/2 ஹவர் வெளியே நிற்க போகுது அப்படின்னா அப்போ நான் கண்டிப்பாக இதை எடுத்து யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ரொம்ப ஈஸியாக எங்கே வேணால் காரில் வச்சுக்க முடியும், ஏன்னா இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால காரில் நீங்கள் இந்த மாதிரி டேஷ்போர்டில் எங்கே வேணாலும் நம்ம அதை வந்து ஈஸியாக வச்சுக்கலாம். இது ரொம்ப வெயிட்டெல்லாம் பிடிக்காது. ஸோ காருக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் இது வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சிரமம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக பேக் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி
நிறைய மாடல்ஸ் இருக்கு. நான் அதையும் உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல இங்கே பாருங்க, ஸ்கிரீன்ஸ் போடுறேன். இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் மாடல்ஸ் இருக்கு. இந்த சர்க்கிள் மாடல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கு, காம்பாக்டாக இருக்கு, எடுத்து வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கனால நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் காரை கொண்டு போய் எங்கேயா பார்க் பண்ணியிருக்கீங்க, காருக்குள்ளே தூங்க போகிறீங்க, ஓகே இப்போ வந்து வெக்கேஷன்ஸ் போகிறீங்க, உங்களுக்கு இந்த விண்ட்ஷீல்ட் வந்து ஓப்பனாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களோட விண்ட்ஷீல்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாம் மல்டிபர்பஸ் மாதிரி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ இந்த 8 months நான் இதை யூஸ் பண்ணதுனால தான் எனக்கு இந்த காரில் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் இதை உங்ககிட்டையும் ஷேர் பண்ணுறேன். இப்போ வெயில் டைம் அப்படின்றதுனால இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் அகெயின் சொல்கிறேன், இது உங்கள் காரோட அனலை குறைக்கிறதுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணாது. காருக்குள்ளே இருக்க அனல் அப்படியே தான் இருக்கும், ஆனால் அந்த ஓவர் ஹீட் அப்சர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட உள்ளே இருக்க அந்த டேஷ்போர்ட் ஆகட்டும், மேட்டு, சீட்டு, இந்த ஹீட்டை பயங்கரமாக அப்சர்வ் பண்ணதில்லை, அதை இது தடுத்துரும். ஸோ உங்களுக்கு இந்த கலர் ஃபேட் ஆகுறது, சீட்டோட குவாலிட்டி அடி வாங்குறதெல்லாம் வந்து இது சூப்பராகவே சேவ் பண்ணுது. ஒரு 250 rupees ஆக்சசரிஸ் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றப்ப அதுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் நம்ம கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான், இது தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். காருக்குள்ளே உங்களுக்கு அனல் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக வந்து காருக்குள்ளே ஏறி உட்கார்ந்த உடனே ஏசியை ஃபுல் பாயிண்ட்டில் வச்சு நாளில் வச்சு நம்ம வந்து ரன் பண்ணுறது ஒரு யூஸ்வலாக நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. காருக்குள்ளே அதிகமாக அனல் இருக்கும் போது உங்கள் விண்டோவை ஃபுல்லாக இறக்கி விட்டு ஒரு 2 minutes விண்டோவை இறக்கி விட்டுருங்க. ஓகே, அது உள்ளே இருக்க அனலும் வெளியே இருக்க காற்று கொஞ்சம் மிக்ஸ் ஆகி உள்ளே இருக்க அனல் கொஞ்சம் வெளியே போகும், வெளியே இருக்க கூல் காற்று உள்ளே வர பார்க்கும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் ட்ரைவ் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு 1 minute விண்டோ எல்லாம் இறக்கி விட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், உங்கள் அனல் காற்று எல்லாமே நல்லா வெளியே கிளியர் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் விண்டோ ஏற்றி நீங்கள் ஏசி ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சில்னஸும் சீக்கிரமாக கிடைக்கும். நீங்கள் ஏசி 4-3 வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஏசியும் ஃபுல்லாக ரன் ஆகாது, மைலேஜும் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் தம்ஸ்அப்பை கொடுத்து விட்ருங்க. அந்த மாதிரி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படியே தட்டி விட்ருங்க, அதுக்கு எதுவும் காசெல்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். ஓகே, ஸோ அண்ட் இந்த மாதிரி வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பை ஃப்ரம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்.